தமிழகத்தில் மேலும் 6988 பேருக்கு இன்று கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனை அடுத்து மாநிலத்தில் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 2,06,737 ஆக அதிகரித்துள்ளது. இன்று ஒரே நாளில் 7,758 பேர் சிகிச்சை பெற்று குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதனால் ஒட்டுமொத்த குணமடைந்தோர் எண்ணிக்கை 1,51,055 அதிகரித்துள்ளது. மாநிலத்தில் கொரோனா தொற்றால் இன்று மேலும் 89 பேர் உயிரிழந்ததால் ஒட்டுமொத்த பலி எண்ணிக்கை 3,409 உயர்ந்துள்ளது. இன்று 61,720 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தற்பொழுது 52,273 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னையில் மட்டும் இன்று ஒரே நாளில் 1,329 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. செங்கற்பட்டில் 449 பேருக்கும், காஞ்சிபுரத்தில் 442 பேருக்கும், திருவள்ளூரில் 385 பேருக்கும், மதுரையில் 301 பேருக்கும், ராணிப்பேட்டையில் 244 பேருக்கும், தேனியில் 335 பேருக்கும், தூத்துக்குடியில் 317 பேருக்கும், விருதுநகரில் 376 பேருக்கும், கன்னியாகுமரியில் 269 பேருக்கும் கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.